தானே, நைன்த்து படிக்கிறாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைய ஒரு காலத்திலும் பெற்றோரை இவ்வளவு அலட்சியமாக எடுத்தறிந்து பேச மாட்டார்கள் என்பதை இந்த அவையில நான் குறிப்பிட ஆசைப்படுறேன். போன வருஷம் இந்தியால பஞ்சாப் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல, அந்த ஜலந்தர் அப்படின்ற ஊர்ல ஒரு புது நீதிபதி அம்மா, நீங்க உங்களால முடியல, அவங்க நீதிபதி ஆகிட்டாங்க, சுருதியின் ஒரு பொண்ணு, அவருடைய கனவு அவங்க நிறைவேற்றிட்டாங்க, நீங்க ஒரு வழியை நிறைவேற்றிட்டீங்க, அதனால தப்பு கிடையாது. 24 வயசுங்க சுருதியின் நீதிபதி போர்ட்டுக்குள்ள போறாங்க, கூட்டமா கூடி நிக்குது, முத முத ஒரு நீதிபதி, அது இளம் வயசு பெண் நீதிபதி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை மரியாதையோட ஊரே நிக்குது. நேரம் அந்த பொண்ணு வந்தாங்கல்ல வழிவங்க வழிவங்க அப்படின்ட்டு அந்த கோர்ட் வளாகத்துல ஒருத்தர் கேள் வச்சு டீ வித்துட்டு இருந்தார். நேரம் அங்க போய் அவர் கையை குடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஊர்க்காரங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சி, கோர்ட்ல உள்ளவங்களுக்குலாம் அதிர்ச்சி. இன்னும் நீதிபதியமா யாரும் ஒரு நாள் பேசிட்டு இருக்கணுமா, வாங்கம்மா அவங்களுக்கு தான் மரியாதை செய்ய காத்துட்டு இருக்கணும்னு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொன்னது. இன்னைக்கு வேணா நான் உங்களுக்கு நீதிபதியா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல நான் நிற்பதற்கு காரணமாக இருக்கிறவர் இந்த டீ வித்துட்டு இருக்கிறாரு, என்னை பத்த எங்க அப்பா தாங்க, அவர் தான் எனக்கு கொடுக்கலன்னு சொன்னது. அதையும்
மீண்டும் வணக்கம் நடுவர்களே. அதான் நம்ம எது கேட்குறோமோ அதை தவிர மீதியெல்லாம் பேசுவார்கள் என்பது பெண்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார். நான் அவங்களை பேசணும்னு விட்டுட்டேன், எல்லாம் வேற வழி கிடையாது, எப்போவும் வீட்டில் இருக்கிற நடக்கிற மாதிரி தான். கேட்ட கேள்வி, நான் வைத்த குற்றம் என்பது குடும்ப முன்னேற்றத்திற்கு, பிள்ளைகள் இல்லை குழந்தைகளா, ஒரு ஏதோ ஜட்ஜு போச்சான், டீ கடைக்காரக்கா போச்சான், இதுதான் எங்கள் அப்பா என்றான், அந்த மாதிரி நிறைய கதை என்கிட்ட இருக்கு. ஆமாம், அங்கே சுந்தர் பிச்சை கூட அப்படிதான் போனார், இந்திரா நிதி அப்படிதான், இதெல்லாம் பேச முடியும். குடும்ப முன்னேற்றத்திற்கு எது காரணம், அதற்கு யாரோ ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் மாப்பிள்ளையா ஒருத்தன் போனாலும் அவனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு மாப்பிள்ளைன்னு டிசிக்னேஷனோட போனால் அந்த குடும்பத்தில் அவனால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் போய் எங்கள் மாமனார் காலில் விழுந்தும் போது பார்க்குறேன், தண்ணி என்ன ஆனந்த கண்ணீர், இந்த ஆனந்த கண்ணீர் இல்லை ஆம்பள கண்ணீர் இல்லை. யார் பெருத்த பிள்ளையோ நீ இங்கே வந்து மாட்டீங்களா, இந்த பூமும் மாடு தெரியுங்களா பார்த்துருக்கீங்களா, அது கூட்டிகிட்டு போகிறவன் சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று கூட்டிகிட்டு போவான், ஏன்னா அது வந்து அது பெரிய மாடை பார்த்து கற்றுக்குவோம். அந்த மாதிரி தான் நம்மளே வச்சுருந்தாங்க. ஒரு திருமணத்திற்கு நீங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க சார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆண் வந்து கூட்டிகிட்டு போங்க, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் தைரியமாக போகலாம், நம்ம எட்டு கொடுத்த சவாரி போட்டுப்போம் சரிங்களா. இந்த கிளப்பில் எல்லாம் பவுன்சர் சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட வருவாப்பில் முதல் வயசில் உங்கள் உட்காருங்கன்னா அங்கேயே உட்காருவோம், ஒரு முதல் பந்தியில் போய் சாப்பிடுவான், குரூப் ஃபோட்டோ எடுத்துப்பான், போகும்போது அவன் தெரியும் சொல்லி ஒரு தேங்க போய் வயன் வீட்டுக்கு போயிடலாம். இதே மருமகளை ஒரு இடத்துக்கு கூட்டி போனோன்னு வச்சிங்கன்னா ஹை ரிஸ்க், உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பணிவாக உள்ளே போவோம், திடீர்னு பார்த்தா தீவிர மாதிரி கும்பலில் காயிருந்தோம், யார்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, மாமியார் மருமகளையே கேட்டு இருக்கணும், திடீர்னு அந்த மருமக ஒரு அம்மாவுக்கு அதை ஏன் கேட்குறீங்க, அது பெரிய கதை இருந்துச்சு, மாமியார் பக்குன்னு ஆயிடுச்சு, எது பெரிய கதை நீங்கள் சொல்கிறா, நம்ம ரெண்டாவது பையன் லவ் பண்ணுறானே அதை சொல்கிறாளா, நம்ம அன்றைக்கி திட்டமே அதை சொல்கிறாளா, இதெல்லாம் பெண்கள் தான். என்ன குடும்ப முன்னேற்றத்திற்கு பெண்கள் என்ன பெரிய காரணமாக இருந்துக்கிட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த பிரச்சனையாக தான் எது எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சென்னை மாதிரி இடத்துல தாங்க சாதாரணமாக பஸ்ஸில் போகிறோன்னா அவ்வளோ கஷ்டம், அது என்னவோ தெரியல. அந்த அந்த கூட்ட நெரிசலில் மனைவியோடு வெளியில் போகிறதுன்றது பெரிய பிரச்சனை. அவங்க எவ்வளோதான் பாவமாக இருந்தாலும் நம்ம ஓட்டிட்டு போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏறின உடனேங்க பஸ்ஸில் அது எதுவும் தெரியல, லேடிஸுக்கு மட்டும் சீட்டு கட்டணும் பார்த்துக்கிட்டீங்களா, நம்மளை கும்பல் தள்ளி 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 அந்த டிரைவர் பக்கத்தில் இன்ஜின் பக்கத்தில் நிற்க வச்சுருவான் சூட்டில், நம்ம இருக்கிற ஐடிக்கு திரும்பி பார்த்தா அடுத்த வந்தாலும் தெரியும், அதுக்கு பின்னால் யார் நிற்கிறானே தெரியாது. சூட்டில் நிற்கிறோம் நமக்கு பயம், ஸ்டாப்பிங் பார்த்து இது இறங்குவாளா இறங்குவாளா இறங்குவாளா, பல பலப்பாக இருக்கும், கரெக்டாக ஸ்டாப்பிங் வர இறங்கும் கரெக்டாக இருக்குங்க, பின்பக்கமாக இறங்குறாங்க பார்த்து காணும், பஸ் எடுக்க போகிறான், நானே பரிமளம் பரிமளம் பரிமளம்ன்றேன், திடீர்னு இன்னாங்க ஒரு குரல் கேட்டுது, பார்த்தா வண்டி விழுந்து வேற பரிமளம், அந்த பரிமளம் பாருங்க, அது ஹஸ்பண்டு குரல் என் குரலும் தெரியல, ஆக்சுவலாக நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது. அதுக்காக இறங்க சொல்ல முடியல, நல்ல மனசு ஒரு பெண்மணி எதை நம்பறதுன்னு ஒரு என்ன சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க, அரசியல்வாதி சொல்கிறாரு, இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு முன்னால் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததில்லை,
அப்போ அந்த கடைசி 6 மாசம் சென்னையில ஒரு மினிஸ்டர் வந்தார், கிருஷ்ணா தீரத்னு பேரு, மகளிர் நலவாரிய அமைச்சர். அந்த கடைசி 6 மாசத்துல வந்தவர் சும்மா இல்லாம சென்னைக்கு வந்துட்டு, நாங்க வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு திட்டம் எடுத்துட்டு வர போறோம். அது எப்படின்னா, இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு வேலை வெட்டிக்கலாம் போகும்போது வீட்டை கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கிறாங்க, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு மாசம் மாசம் சம்பளம் தரணும், இதை சட்டமாவே மாத்துவோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல காலம் அவங்க வரல சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இந்த பேப்பர் காலம் போட்டான், நான் படித்தேன் காலையில் பச்சு தூக்கி போட்டேன், நமக்கு அப்பவே தெரியும் வர மாட்டாங்க. பச்சு தூக்கி போட்டேன், தூக்கி போட்ட பிறகு திடீர்னு பார்க்குறேங்க, ஷூ லேஸ் போட எங்க ஒய்ஃபு, என்னங்க பேப்பர் படிச்சிங்களா சொல்லு அப்படின்னு. இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி வேலைக்கு போகாத இருக்கிறவங்களுக்கு நீங்கள்லாம் சம்பளம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமா வேணும், அதெல்லாம் வராதுமான இல்லை வரும் எனக்கு அப்படி ஏறிச்சு பிபி ஆஃபீஸுக்கு போனோம். சரி என்ன பண்ண, நீங்கள் சம்பளம் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க, பிஎஃப் கொடுப்பீங்களா, தீபாவளி போனஸ்லாம் கொடுப்பீங்களாண்ணா. எனக்கு என்ன பயமா, இப்போ பட்டிமன்றம்லாம் போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு போனால் ஏதோ சுட வச்சு சோறு போகிறேன், அதுக்காக ஓவர் டைம் கேப்பா போடு பயந்துட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், எல்லாம் வராது விடுனேன். ஒரு வார்த்தை சொன்னேன் சார், இல்லைங்க இப்போ சம்பளம் கொடுக்காத ஹஸ்பண்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா. நான் அதை படித்தேன்னா அந்த வரி அதில் இல்லவே இல்லை போட்டு போட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், நான் நினைச்சேன் சரி இது ஒரு வழிக்கு எடுத்துனோம், வேறு வழி கேட்டேன் ஒரு வழிக்கு எடுத்துனோம். இந்த சட்டம் வந்து எழுதுனோம் சம்பளம் தர, ஆனால் ஒன்று என்ன சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃப் அப்படிதான், இவ்வளவு நாள் நீ சமைக்கிறது தர்மத்துக்கு சாப்பிடுங்க, சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. நானே உயரமா